அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணப்பத்தேஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கணப்பத்தி ஜோட முறை சார்ந்த பலவிதமான தகவல் வந்து பதிவிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்ப்போமே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிப்ரவரி மாதத்தில் வந்து நம்மள வந்து ஜாதகம் பார்த்தாங்க, சரிங்களா? பிப்ரவரி மாதம் அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தை சார்ந்த கேள்வியாக இருந்தது. அப்படி கேட்கும்பொழுது அவங்க கணவன் மனைவி இருவேறு ஜாதகத்தை கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து மனைவி ஜாதகம் வேண்டாம் அப்படின்ட்டு கணவன் ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுக்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் பணி செய்கிறாரு, அவர் வந்து லீவுக்கு வந்து எப்போயாவது தான் வந்துட்டு போவார், வருஷத்துக்கு ஒருக்க தான் வந்து போவாங்க, எங்களுக்கு வந்து குழந்தை வேணும். அப்போனா இப்போ வந்து குழந்தைக்கான பருவம் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, சரிங்களா? அதே நேரத்தில் அவங்க என்ன ஒரு பதிவு சொன்னாங்க அப்படின்னா, தை மாதத்தில், சரிங்களா, அமாவாசை வந்தது பார்த்தீங்களா, இப்போ வந்து பங்குனி மாதம் நடக்குது, அதாவது இப்போ வந்து பங்குனி, சரிங்களா? என்கிட்ட வந்து பிப்ரவரியில் பார்க்குறாங்க, இப்போ நடக்கிறது மார்ச் மாதம், சரிங்களா? என்கிட்ட வந்து பிப்ரவரியில் பார்க்குறாங்க ஸ்டார்டிங்கில், சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப இந்த தை மாதத்தில் வர்ற அமாவாசை திருநாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காகவும் தைப்பொங்கலை முன்னிட்டு அவர் வந்து இந்தியா வர்றார், சரிங்களா? அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ தைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, சரிங்களா? அமாவாசைக்கு வந்து முன்னோர் திதி கொடுத்துட்டு பொங்கலை கொண்டாடி போயிருக்கிறாங்க, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அடுத்து அவர் எப்போ வருவார்னா திரும்ப நெக்ஸ்ட் இயரில் தான் வருவாங்க, சரிங்களா? அப்புறம் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது கிடைக்குமா, என்ன தன்மை இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன், சரிங்களா? எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு போகமூர்த்தி ஐயா வந்து குழந்தை சார்ந்து பல விதமான நுட்பங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அதன் அடிப்படையில் அவங்களுக்கு 20 விதமான டிப்ஸ் வந்து சொன்னோம், நல்லா கிடக்குங்க, 20 டிப்ஸ் சொல்லியிருக்கோம் குழந்தை சார்ந்து. உங்களால் எதை தான் கடைப்பிடிக்க முடியுமோ அதை கடைப்பிடிங்க, உங்களுக்கு கரு உண்டாகும் அப்படின்னோம். ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, அஸ்தம் நட்சத்திரம் 2 பாதம் இயங்கிட்டு இருக்கு. அஸ்தம் அப்படின்னா சந்திரன், அவர் யாருன்னா 11 ஆதிபத்தியம் பெற்றவர், அவர் எங்கே இருக்கார்னா இந்த ஜாதகருக்கு 5 இடத்துல வீட்டில் இருக்கிறாரு, சரிங்களா? 5 அதிபதி யாருன்னா சனி பகவான், 5-12 இடத்துல இருக்காரு. அப்படின்னா குழந்தை சார்ந்த விரயங்கள் உண்டா அப்படின்னா உண்டு, மருத்துவமனை சார்ந்த விரயங்கள் உண்டு. அதே மாதிரி வீரியத்தன்மை அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற 3 அதிபதி செவ்வாய் 3 இருக்கிறாரு, சரிங்களா? இருந்தாலும் ஒரு சில டிராபேக்ஸ் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் குழந்தை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னா, அவர் தன்னை அறியாமல், இவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணியிருக்காங்க. தை அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு நீத்தாரக்கடன் செய்துட்டு அங்கே வழிபாடு பண்ணிவிட்டு அவர் ஊருக்கு போயிருக்கார், சரிங்களா? அப்படி இருக்கிறனால இந்த ஒரு காரணத்தினாலேயே உங்களுக்கு வந்து குழந்தை தன்மை கிடைக்கும், அதனால் இங்கே தைரியமாக இருங்க. இப்போ வந்து அஸ்தம் 2 அப்படின்னால எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு போடமுடுத்தையாமல் சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால தன்னுடைய எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் என்ன, குழந்தைக்கான திட்டமிடுதல். அப்போனா இருவரும் இணை சேரும் பொழுது குழந்தை கரு உண்டாகி வளர்வதற்கான தன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அஸ்தம் 3 பாதம் போகும் பொழுது குழந்தை கிடைக்கும், அஸ்தம் 4 போகிறப்பையும் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வு நடக்கணுங்கனால, ஒருவேளை இப்போ இந்த அஸ்தம் 2 போகிறப்ப நீங்கள் இருவரும் இணைந்திருந்தீங்க அப்படின்னா கரு உண்டாகி கரு வளர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு, அதனால அந்த தெய்வத்தின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு 20 விதமான டிப்ஸ் சொல்லியிருந்திருக்கேன். இதில் உங்களால் எதை எதை கடைப்பிடிக்க முடியுமோ அதை இறுக்கி பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு கன்சீவாரக்கான பிராப்தங்கள் அதிகமாக இருக்குது. ஜாதகம் சார்ந்து ஒரு சில தடைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க நேற்று ஈவினிங் போல் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி ஐயா ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இப்போ பங்குனி மாதம் நடந்துட்டுருக்கு, நான் வந்து இந்த தமிழ் மாத கணக்குக்கு, அதாவது பெண்கள் வந்து தமிழ் மாதம் தான் கணக்கு வைப்பாங்க எத்தனை மாதம் அப்படின்னு, அப்படி இந்த தமிழ் மாத கணக்குக்கு இந்த பங்குனி மாதம் ஸ்டார்டிங் வந்து 3 கர்ப்பமாக நான் உணர்கிறேன், ஆஸ்பத்திரியில் செக் பண்ணோம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் கொஞ்சம் சரியாக இருக்கணுங்கிறக்காக வெயிட் பண்ணேன், அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னால், எனக்கு நன்றி தேவலை, இந்த வித்தையை கட்டுப்படுத்தி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் விருது பொறுமுடிச்சாக்கு தான் நன்றி சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை அறியாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீத்தாரக்கடன் செய்வதற்காக உங்கள் கணவர் வந்திருக்காரு, அதை விட முக்கியமாக வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயில் அதில் மணிகர்ணிகை அப்படிங்கிற அந்த தெப்பத்தை ஒட்டியிருக்கிற பிள்ளையார்கிட்ட ஒரு தண்ணி வந்து அமாவாசை அமாவாசைக்கு ஸ்ப்ரே பண்ணுவாங்க,
அந்த கோயில் அது நடக்குது, நான் நிறையா பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. அந்த தண்ணியில் தான் அவங்க குளிச்சிருக்கிறாங்க. அப்போனா முன் ஜென்ம பாவ வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான தெப்ப நீர் ஊற்றாக இருப்பது திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரணத்தில் இருக்கிற மணிக்கர்ணிகை தெப்பத்தில் இருக்கிற நீர் அந்த ஆற்றல் உண்டு. அது எங்கள் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க உடம்புத்தையா. அந்த தண்ணீரால் அவங்க வந்து தலையில் அபிஷேகம் மாதிரி வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா. நான் கேட்டேன், ஆமாங்கய்யா அந்த தண்ணி அங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து அதில் லேசாக தலையை நினச்சிட்டு தான் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னாங்க. அதன் காரணமாக முன்ஜென்ம கர்ம வினைகள் வந்து தடுக்கப்படுகின்றது அப்படிங்கிறதும், உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குங்கிற பிராப்தம் இருந்தது கன்சீவாக இருக்காங்க அப்படின்னாலும், நான் வந்து திரும்ப ஒருக்கும் மீண்டும் ஒருக்கு வந்து நேற்று அவங்களுக்கு வலியுறுத்தினேன். இருந்தாலும் நாங்கள் சொன்ன அந்த 20 டிப்ஸை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். எப்போ வரைக்கும் குழந்த பிற வரைக்கும் கன்சீவ் ஆகிட்டோம்னு சொல்லி அசால்ட்டாக கேர்லஸ் எல்லாம் இருக்காமல் அதுக்கான நிகழ்வு வந்து தொடர்ந்து கடைப்பிடிங்க. நம்ம அழகான ஒரு மகாலட்சுமி கடாட்சம் உள்ள ஒரு குழந்த கிடைக்கிறதுக்கு அதிகமான பிராப்தம் இருக்குது அப்படின்னு வந்து அதில் சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்படி அற்புதமான ஜோட முறையாக இருப்பது, அச்சலக்கண பத்திய ஜோடர்கள் யார் என்ன கூறினாலும் அதுக்கு வாக்குப்பதிரம் உண்டு அப்படிங்கிறதையும், காலநிகழ்வுகள் சரியாக இயங்கி கொண்டிருக்கின்றன என்பதை நம்ம சொல்ல முடியுது. ஏன் இந்த ஜாதகத்தை பதிவிட்டுருக்கோம் அப்படின்னா, ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறார், வந்து போகிற காலங்கள் கம்மி, வீட்டில் இருக்கிற காலங்கள் கம்மி. அப்படி இருக்கிற தருணத்துலேயும் தாய் தகப்பன் உற்றார் சொந்தக்காரங்க உறவு முறைகளை எல்லாரையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், அவங்களும் நல்ல சந்தோஷமான முறையில் இணை சேரணும். பலவிதமான தர்ம சங்கடமான சூழல் இருக்கும். ஊர்லேருந்து வரும்பொழுது இந்தியாவில் சொந்த மொத்த பார்க்கணும் வருவாங்க, இங்கேருந்து ஒரு 10 நாளைக்கு மாடே ஒரு டென்ஷன் ஆகிடும், திரும்பி உள்நாடு போகிறோமே குடும்பத்தொட்டு பிரிகிறோமேங்கிற ஒரு மன அழுத்தமும் இருக்கும். இப்படி வந்து பல விதமான மன அழுத்தத்தில் தான் ஜாதகங்கள் இருப்பாங்க பொதுவாக வெளிநாட்டில் வாழ்கிறவங்க சரிங்களா. இந்தியா வந்து வந்து போகிறவங்களுக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒரு நல்ல நம்மளுக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுளோட அருளால் இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. இப்போ வந்து இவங்க வந்து பெண்கள் மாத கணக்குக்கு இந்த பங்குனி மாதம் வந்து 3வது மாதமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பேரானந்தமாக இருந்தது சரிங்களா. இப்படி அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கணபதி ஜோட முறைங்கிறதையும், இதை அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டேன் போட்டுக்கிட்டுமா அப்படின்னே, போடுங்க சார் யாராவது ஒருத்தங்க கர்ப்பம் ஒருவருக்கு காலதாமம் மாறவங்க யாராக இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்கள்ல அப்படின்னாங்க சரிங்களா. அதற்காக இந்த பதிவு சரிங்களா. நல்ல அற்புதமான ஜோட முறையாக இருக்கிற இதை கண்டுபிடிச்ச எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு போடமுறைக்கும் அவர் வழியில் செல்கிற அனைத்து மூத்த குடும்பமாக்கும் இந்த தருணத்தை வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் சரிங்களா. நம்மளோட சேனல்ஸ் எப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.